வணக்கம், இது கிரைம் டைம். நான் ரகுவரன். பட்டியலின மக்களை இழிவாக பேசியது தொடர்பாக போலீசாருக்கே சவால் விட்ட நடிகை மீரா மிதுனை கேரளாவில் வைத்து தமிழக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சவால் விட்டவர் கைதானது எப்படி? தன்னை கைது செய்வது என்பது கனவில் மட்டுமே நடக்கும் என ஆணவத்துடன் பேசிய துணை நடிகை மீரா மிதுன் தற்போது போலீசார் பிடியில் சிக்கியவுடன் வெளியிட்ட கதறல் வீடியோ தான் இது. நான் போலீசர் எங்க செத்துப் போறேன், இங்க குத்திடு செத்துறேன். என்ன இவங்க எல்லாரும் ஒரு கை என் மேல பட்டுச்சுன்னா நான் என்னைய கொலை பண்ணிட்டு செத்துருவேன். போலீசாரின் சம்மனுக்கு சவால் விட்ட மீரா மிதுன் கேரளாவில் சிக்கியது எப்படி? தீ என்ன மாதிரி கிடையாது, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். பசங்க தான் இப்படி ஃபேஸ திருடுறது, ஃபேஸ காப்பி பாடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் தட். ரீசெண்டா கூட இன்னொரு டைரக்டர் வந்து என்னோட மூவி ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து க்ளோன் ஃபார் ஆல் தி டைரக்டர். சீரியஸ்லி, சர்ச்சைக்கு பெயர் பெற்ற துணை நடிகையும் மாடல் அழகியுமான மீரா மிதுன் திரையுலகினர் குறித்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வீடியோக்களை வெளியிட்டு பலரது கண்டனத்துக்கு ஆளாகி வந்தார். சினிமாவில் துணை நடிகையாக சில படங்களில் நடித்தவர் தனது அடாவடி ஆபாச பேச்சால் அந்த வாய்ப்புகளையும் இழந்தார். இதனால் விரக்தியில் இருந்த மீரா மிதுன் தமிழ் திரை இயக்குநர்களை சாதி ரீதியாக கொச்சைப்படுத்தும் வகையில் திட்டி பேசி வீடியோ வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். இந்த வீடியோவிற்கு பல்வேறு தரப்பிலிருந்து போலீசாருக்கு புகார் வரவே மீரா மிதுன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கலகம் செய்ய தூண்டி விடுதல், சாதி மதம் குறித்து பேசி கலகம் செய்ய முயற்சித்தல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். வியாழக்கிழமை காலை சென்னை கமிஷனர் அலுவலகத்துக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் மீரா மிதுனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாத மீரா மிதுன் நான் ஏன் விசாரணைக்கு வர வேண்டும் என்றும் தன்னை கைது செய்வது என்பது கனவில்தான் நடக்கும் என்றும் போலீசாரை எச்சரிக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஓகே, தாராளமா மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் காந்திஜி ஜெயிலுக்கு போலியா, நேரு ஜெயிலுக்கு போலியா, ஐ டோன்ட் பாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வராது. 5 வருஷமா அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் ட்ரை பண்ணுங்க. இட் வில் நெவர் எவர் ஹேப்பன். மேபி இட் வில் ஹேப்பன் இன் யுவர் ட்ரீம்ஸ். போலீசாருக்கு சவால் விடுக்கும் வகையில் பேசிய மீரா மிதுனை கைது செய்ய சைபர் கிரைம் உதவி ஆணையர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. மீரா மிதுனின் செல்போன் எண் சிக்னல்களை ஆய்வு செய்ததில் அவர் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கேரளா சென்ற தனிப்படை போலீசார் அங்கு பீச் ரெசார்ட் ஒன்றில் நண்பர்களுடன் தங்கியிருந்த மீரா மிதுனை சுற்றி வளைத்தனர். அவரை கைது செய்ய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தவுடன் அழுது புலம்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் மீரா மிதுன். போலீசாரை கைது செய்ய விடாதபடி கதறி அழுது வீடியோ ஒன்றையும் மீரா வெளியிட்டுள்ளார். அதில் போலீசார் தன் மீது கை வைத்தால் கத்தியை எடுத்து தன்னைத்தானே குத்திக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஒரு பெண்ணுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டுமா, காப்பாத்துங்க பிரதமரே, காப்பாத்துங்க முதல்வரே என கதறி அழுது கைது செய்ய விடாமல் ரகளையில் ஈடுபட்டார். நான் போலீசரை எங்க தட்டி போறேன், இங்க குத்திடு செத்துறேன். என்ன இவங்க எல்லாரும் ஒரு கை என் மேல பட்டுச்சுன்னா நான் என்னைய கொலை பண்ணிட்டு செத்துருவேன். முதலமைச்சர் அவர்களே, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே, இந்த தமிழ்நாடு போலீஸ் பீப்பிள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் செய்த மீராவை ஒரு வழியாக கைது செய்த போலீசார் அவரை சென்னை கொண்டு வருகின்றனர். தனது யூடியூப் பக்கத்தில் ஆண் நண்பருடன் முத்த காட்சிகளில் நடிப்பது, நள்ளிரவு நேரத்தில் ஆபாச நடனமாடுவது, கஞ்சா புகைப்பது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி வந்த மீரா மிதுன் தற்போது போலீசாருக்கு எதிராக தெனாவட்டாக பேசி
வீடியோ வெளியிட்டு வம்பு கிழித்ததால் கைது நடவடிக்கையில் சிக்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் தெரிய வரும். செலிபிரிட்டினாலே இப்படிதான்ப்பா பேசிட்டே இருக்காங்க என்ன பத்தி. What to do? Love you all. தமிழகத்தையே உலுக்கிய பொல்லா